இப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த நூலை இப்படி இடையில இடையில லைட்டாக அப்படி கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டு இப்படி இழுத்து விட்டிங்கன்னா அந்த இடம் வந்து நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும். மேக்சிமம் வந்து இந்த பாலிஸ்டர் கிளாத்து இந்த மாதிரி இது பூனம் இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். லைட்டாக சுருக்கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து இப்படி பண்ணி விட்டிங்கன்னா இந்த சுருக்கம் நிமிந்துடும். இப்போ பாருங்கள், சுருக்கமே தெரியாது, ஒன்று போல் வந்துடுச்சு. இதுக்கப்புறமா இதுக்கு வந்து இப்படியே பாட்டி போட்டுக்கலாம். இது வந்து ஃப்ரெண்டு பகுதிக்குரியது. இடது பக்கம் ஒன்று தச்சமில்ல, இது ரெண்டாவது. துடிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு மேலே பாட்டு பகுதியிலேருந்து இதே கலரில் வந்து அவங்க கொடுத்த அந்த லைனிங் வந்து பத்தலை. நம்ம கட் பண்ணும்போதே பத்தாமல் தான் இருந்தது. அதனால் வந்து நான் இப்போ வேறு ஒரு துணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தச்சிட்டு இருக்கிறது வந்து வேறு துணியை வச்சு தச்சிட்ருக்கேன். இப்போ இதை இப்படி நிமித்தி விட்டுருலாம். அப்படி எடுத்துட்டோம்னா இது இந்த பிசுறு வந்து இப்படி உள்பக்கமாக போயிடும். இது இப்படி ஒன்று ஒரு வட்டம் இப்படி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து இது மேலே இப்படியே வச்சுருவோம். முடிஞ்சு அவ்வளோதான். இதை வந்து மட்டன் தான் போட போகிறோம். நம்ம மேக்சிமம் அந்த சட்டைக்கு வந்து மட்டன் தான் கேட்பாங்க, அதனால மட்டன் வைக்கணும். ஃபுல்லாகவே இப்படி மூடிடலாம். மூடிட்டு திரும்ப இது மேலே ஒரு வட்டம் அப்படியே மூச்சு போட்டுருந்தா மேலே அப்படியே ஒரு லைன் ஃபுல்லாக அப்படி கீழே வரைக்கும் கொண்டு வரணும். இதுக்கப்புறமா இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். இதை ரெண்டையும் இப்போ தூக்கி இப்படி இப்படியே மூடி வச்சுக்கோங்க. ஒன்று போல் இதில் வந்து எக்ஸ்ட்ரா அந்த துணியை விட்டுருக்கோம் வச்சுருக்கோம். இந்த துணியை விட்டுருங்க. இந்த துணியில் கொண்டு போய் இதை இப்படி சேர்த்து வச்சுக்காதீங்க. இந்த ஓரத்தில் நமக்கு வந்து அப் அண்ட் டவுன் வரும். அதனால் இதை இப்படி கழுத்து பகுதியிலேருந்து ரெண்டே ஒன்றாவே வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ இது ரெண்டே ஒன்று போல் இந்த ஷோல்டர் ரெண்டே ஒன்று போல் வச்சுட்டு இந்த பக்கத்தையும் ஒன்று போல் வச்சுட்டு இந்த இடத்துல வந்து பின்னு போட்டுட்டேன். இதே மாதிரியே இந்த பக்கம் பின்னு போட்டுக்கோங்க. நீங்கள் இப்போ தான் பழகுறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த பின்னுலாம் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போனா உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இப்படின்னா போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, இப்படி ஒன்று போல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வெட்டிடுங்க. இப்போ வந்து இது ஃபுல்லாகவே ஒன்று போல் நம்ம மடக்கி எடுத்துகிட்டு இது கட் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கப்புறமா இது அளவு ப்ளவுஸு. இந்த அளவு ப்ளவுஸை வந்து இந்த ஷோல்டர் பகுதியிலேருந்து ஷோல்டரில் வந்து நம்ம தையலுக்கு கால் எஞ்சி விட்டுருக்கோம். விட்டுட்டு ஒன்று போல் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து எதுலேயுமே சேர்க்க வேண்டாம். இது வந்து நம்ம பட்டி பட்டன் வைக்கிறதுக்காக தான் இது வச்சுருக்கோம். இப்போ இது இருக்கிற அளவுக்கு இப்படியே மார்க் பண்ணிடுறோம். இந்த சட்டையுடைய உயரம் இது இருக்கிற அளவுக்கு இப்படியே மார்க் பண்ணிடுறோம். இதே மாதிரியே இந்த பக்கம் இதை வந்து இப்படியே ரெண்டு பக்கம் இந்த மார்க் பண்ணியிருக்கோமா. இந்த ரெண்டு பக்கத்தையும் நம்ம சும்மா எப்படி மடித்து அடிப்போமோ அதே மாதிரியே மடித்து அடிங்க. இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இது ரெண்டாவது மடிப்பு. இதே மாதிரி இங்கே வரை கொண்டு வந்துருங்க. ரெண்டு பக்கத்தை அடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ இந்த ரெண்டு பீஸையும் இந்த மாதிரி இந்த கீழ்ப்பகுதியில் பிசுறு மடித்து அடிச்சிட்டோம். இப்படி தான் பட்டையாக தான் தைக்கணும் இதை கண்டிப்பாக. அதுக்கப்புறமா இப்படி வச்சுக்கோங்க. இது வந்து பேக் சைடு. ரெண்டு இப்படி வச்சுட்டு இதை இந்த ஷோல்டரோடு சேர்த்து இப்படி வச்சு பிடிங்க.
பிரிச்சுட்டு அப்படியே எந்த அளவுக்கு வேணுன்றத பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த ஷோல்டர் பை இந்த ஆம் கோல் பையை இப்படி கரெக்ஷன் பண்ணி விட்டுருங்க. இந்த சைட்லேயும் இப்படி எடுத்து விட்டுருங்க. இதுக்கப்புறமா இது எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்து இதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இது வந்து பின் பக்கம் இதை வந்து மடித்து அடிச்சுக்கணும். இந்த அளவு உயரம் வருது, இதை வந்து மடித்து அடிச்சுக்கணும். இப்போது இந்த ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இந்த டாட் பிடிச்சிருக்காங்க பாருங்க. இந்த டாட்டை வந்து மெஷர் பண்ணலாம். எப்படின்னா இந்த ஓரத்துலேருந்து இங்கே வரைக்கும் இந்த அளவில் இருக்குது. நம்ம ஒரு கால் இஞ்சிக்கு தள்ளி மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த தள்ளி மார்க் பண்ணியிருக்கிறத வந்து சென்டராக வச்சுட்டு இப்படியே வந்து ஒரு 2.25 இஞ்சிக்கு அப்படியே இப்படிதான் வந்து இது பிடிக்கணும். இதே மாதிரியே வந்து வலது பக்கம் இந்த பக்கம் இருக்குல்ல, ஃப்ரண்டில் வந்து இந்த பக்கம் இருக்குது, அதையும் பிடிச்சிட்டு இந்த பேக் சைடை வந்து கீழ்ப்பகுதியை இப்படி மடித்து அடிச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். இப்போ வந்து இந்த வேலையை பின்பக்கத்தையும் அடித்து முடித்தாச்சு, டாட்டும் பிடிச்சாச்சு. இதுக்கப்புறமா இந்த பின்பக்கத்தை வந்து இப்படி ரெண்டாக பிடிச்சி இப்படி மடக்கிடுங்க. ஒன்று போல் மடக்கிட்டு இது வந்து நம்ம இப்படி பிடிச்சதுக்கப்புறமா மடித்து அடித்ததுக்கப்புறமா தான் இந்த கரெக்ஷன் பார்க்கணும். இப்போது இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஜாயிண்டையும் ஒன்று போல் பிடிச்சிட்டு சென்டரில் இருக்கிற இந்த ரெண்டு டாட்டு பகுதியை விட்டுருங்க. இந்த ரெண்டு டாட்டையும் விட்டுட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் வச்சு இப்படி மெஷர் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்போ உடம்பு சுற்றளவு நம்ம மெஷர் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து நமக்கு தையல் வரணும். இதிலிருந்து 1 இன்ச் வெளிப்பக்கமாக தள்ளி தையல் போடுறோம்னா அந்த பக்கமாக தள்ளி மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போது இதை இப்படி டபுளாக மடித்து இந்த எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம்லாம் இது மேலே வச்சுட்டு இது இப்படி மார்க் பண்ணிடுறோம். இதுதான் நமக்கு வந்து பேக்கில் டாட்டு வரும்ல, அந்த டாட்டுக்கான சென்டர் பகுதி. அப்போ தான் ரெண்டு பக்கமும் ஒன்று போல் வரும். இப்போ வந்து இந்த சென்டரில் இருக்கிற அந்த டாட்டை பிடிச்சி விட்டுருவோம். பிடிச்சி விட்டுட்டு இதே மாதிரி அந்த பக்கம் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டோம்னா ரெண்டு பக்கம் ஒன்று போல் வந்துடும். இது வந்து பின்னாடி பக்கம். இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிடணும். இந்த நல்ல பக்கத்து மேலே இந்த நல்ல பக்கத்தை வச்சுட்டு இதுவும் நல்ல பக்கம் இதுவும் நல்ல பக்கம் இந்த ரெண்டு நல்ல பக்கத்தையும் சேர்த்து வச்சுட்டு நல்ல பக்கம்ன்றதுக்காக இந்த இது மேலே இந்த பீஸை எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பக்கம் மாறி போயிடும். இது நல்ல பக்கம் இது நல்ல பக்கம். இதை எடுத்து இப்படி வச்சிங்கன்னா இந்த பட்டன் மாட்டுறது வந்து வெளிப்பக்கமாக போயிடும். அதனால் வந்து இது உள் பக்கமாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. சென்டர் பக்கமாக இந்த இடத்துல வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ரெண்டையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஒன்று போல் வச்சுட்டு அப்படியே ரெண்டு பக்கம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிடுங்க. ரெண்டு பக்கமும் ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து இப்போ உங்களுக்கு வீடியோக்காக அதை காட்டுறேன். இப்போ வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இப்போ வந்து ரெண்டு ஷோல்டர் பக்கமும் ஜாயின் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே நம்ம வந்து கையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இது வலது பீஸு, இது இடது பீஸு. இல்லை அதாவது நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த கட் பண்ணியிருக்கிறது வந்து நமக்கு இப்படி முன் பக்கத்தில் வரணும். அப்போ இது வலது கை, இது இடது கை. இதில் வந்து கரெக்டாக இந்த ஷோல்டரில் வந்து இப்படி நாச்சுக்கோம். இது வந்து அடையாளத்துக்காக இதை வந்து இந்த கட் பண்ணியிருக்கிற இந்த பகுதி வந்து இந்த பகுதி வந்து இந்த ஷோல்டரில் கரெக்டாக உட்காரணும். இப்போ இது நல்ல பக்கம், இந்த நல்ல பக்கத்து மேலே இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி கரெக்டாக அதை வந்து அந்த ஷோல்டர் பகுதியில் வச்சிட்டிங்கன்னா அப்படியே வந்து நமக்கு அந்த பாயிண்ட் மாறாது. இப்போது இந்த சென்டரில் இருந்து தையல் போட்டுக்கோங்க. நான் இப்படி தான் தப்பேன்,
இதை வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த கடைசியிலேருந்து கொண்டு வருவாங்க. அப்போ இந்த ஓரத்துக்கு வரும்போது நமக்கு அப் அண்ட் டவுன் வரும். இந்த இந்த சென்டர் பகுதி வந்து இந்த சென்டரோடு உட்காராது. நீங்கள் வீனர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிரித்து பிரித்து தைக்கிற மாதிரி இருக்கும். அதனால இப்படியே தைச்சுக்கோங்க. இப்போ இந்த கை பகுதிக்கு ஏற்ற மாதிரி, இந்த ஆம் கோல் பகுதிக்கு ஏற்ற மாதிரி இந்த கை பீஸ் அப்படியே வளைச்சி இப்படியே கொண்டு வந்துடலாம். சாதா பெட்டி தைக்க தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க நிறையா பேர் வந்து மாடல் ப்ளவுஸ்லாம் தைக்கிறதுனால. மேக்ஸிமம் இப்போ வந்து யாருக்குமே இந்த இது கூடுதல் தெரிகிறதில்ல. நாங்கள் பழகிறப்பெல்லாம் இந்த ப்ளவுஸவே எங்களுக்கு வந்து பேப்பர் கட்டிங் போட்டு சொல்லி தருவாங்க. எந்த ஒரு பாவட சட்டைக்குள்ள சட்டையாக இருந்தாலும் சரி, ஜாக்கெட்டாக இருந்தாலும் சரி, பெட்டிக்கோட்டு ஜிம்மிஸ் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் கட்டிங் போட்டுருங்க. பேப்பரை கட் பண்ணி அதை வச்சு நீங்கள் வந்து கிளாத்து மெஷர் பண்ணி கட் பண்ணி நீங்கள் தச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அமையும். அந்த மாதிரி இன்னொரு நாளைக்கு டைம் கிடைக்கும் போது நான் ஒரு வீடியோ போடுறேன். இப்படியே வந்து இந்த இடத்துல இங்கே தானே ஸ்டார்ட் பண்ணோம், இந்த இடத்துல அப்படியே முடிச்சு விட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு தையல் வந்துடுவோம். அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு திருப்பி திருப்பி ரெண்டு வட்டமாக தைச்சிட்டோம். இதுக்கப்புறமா இந்த அளவை மார்க் எடுத்துக்கோங்க. இந்த அளவை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரெண்டு பக்கம், இந்த ஃப்ரெண்டு பக்கத்தை எடுத்து இந்த ஓரத்துலேருந்து இந்த ஓரம் வரைக்கும் வச்சு மெஷர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஜாயின் இருக்கு, இதையும் இதையும் இப்படி பிடிச்சிக்கோங்க. நிறையா பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த கை தனியாக ஆம்கோல் தனியாக ஸ்டிச் பண்ணணும் அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் ஸ்டிச் பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு சப்போஸ் ஒரு தையல் டைட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து பிரித்து விட முடியாது. இதில் வந்து இந்த இது இருந்த அளவு, இது எக்ஸ்ட்ரா அளவு. நம்ம ஃபஸ்ட்டே இதை வந்து மெஷர் பண்ணோம்ல டாட் பிடிக்கிறதுக்காக, இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அளவில் இந்த அளவு இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரஃபாக கூட ஃபஸ்ட்டு ஒரு தையலை போட்டுக்கோங்க, அதுக்கப்புறமா கூட நீங்கள் அளவு பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். இப்போ இது வந்து கை பகுதியில் இருக்கிறது அளவு. இந்த வச்சுருக்கோம்ல இந்த மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த மார்க்கில் வந்து இப்படியே நேராக இதை கொண்டு வந்து இதோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த பிசுறு மட்டும் ரெண்டுமே இப்படி கைப்பக்கமாக திருப்பி விட்டுக்கோங்க. இப்படி இது வந்து இந்த பக்கமாக வழிஞ்சு வந்துடக்கூடாது, இந்த பக்கமாக திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் ஒன்று போல் எடுத்து விட்டுக்கோங்க. இப்படியே வந்து இதோட இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பக்கத்தை வந்து ரெடி பண்ணிவிட்டோம். இதே மாதிரியே அந்த பக்கத்தையும் தைச்சிக்கோங்க, அவ்வளோதான். இதை இந்த வீடியோ வந்து நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்ஸ் வந்து நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னை உற்சாகப்படுத்துறது வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் தான். இந்த மாதிரி வீடியோக்களை வந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.